வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா மைத்திலி சிவராமன். இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பழமையான முக்கிய தலைவர். மைத்திலி சிவராமன் December 14, 1939 ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற காக்கிநாடாவில் பிறந்தாங்க. 81 years old மைத்திலி சிவராமன் லாஸ்ட் 10 years அல்சைமர்ஸ் என்ற ஞாபகசக்தி நோயால் அவதிப்பட்டு வந்தாங்க. ஃபியூ டேஸ் பிஃபோர் இவருக்கு கொரோனா தொற்று ஏற்படுத்தி வந்ததாகவும் அந்த தொற்று நோய் காரணமாக நேற்று இரவு இவர் இறந்து விட்டார். மைத்திலி சிவராமன் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, அப்பா சிவராமன், ஹஸ்பண்ட் கருணாகரன், மகள் கல்பனா கருணாகரன். மைத்திலி சிவராமன் அமெரிக்காவில் இருக்கிற சிராக்யூஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி முடிச்சுட்டு 1 year நியூயார்க்கில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. 1966 ஐக்கிய நாடுகள் சபையில் 3rd உலக நாடுகளை குறித்து இந்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் பணியில் சேர்ந்தார். அமெரிக்காவில் இருக்கும்போதே தலைமறைவாக கியூபா சென்று வந்தார். மைத்திலி சிவராமன் ரேடிக்கல் ரிவ்யூ என்கிற பத்திரிகையை முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் ஆசிரியராக இருந்து நடத்தி வந்தார். அப்பதவியிலிருந்து அவர் விலகியதும் அப்பொறுப்பை ஏற்று சிறப்பாக அப்பத்திரிகை நிறுவனத்தை நடத்தி வந்தார். 1968 கீழ் வெண்மணியில் 44 விவசாய தொழிலாளர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்ட சம்பவத்துக்காக தன்னோட ரேடிக்கல் ரிவியூவை எழுதி ஒட்டுமொத்த மக்களுக்கு தன்னை வெளிகாட்டினார். கீழ் வெண்மணி விவசாய தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்காக கணபதி பிள்ளை ஆணையருக்கு பல்வேறு ஆவணங்களை திரட்டி கொடுத்து உதவினார். குறிப்பாக இவர் பெண்கள் சம்பந்தமான விஷயத்துக்கு நிறையவே போராடியிருக்காங்க. கார்மெண்ட்டில் நடக்கும் பாலியல் வன்முறைகள் பொருளாதார சுரண்டலுக்கு சட்ட ரீதியாக போராடி ஜெயிச்சிருக்காரு. 1973 பாப்பா உமாநாத் மற்றும் கே பி ஜானகி அம்மாவோடு சேர்ந்து தமிழக ஜனநாயக மாதர் சங்கத்தை தொடங்கினாங்க. மைத்திரி சிவராமன் ரைட் பண்ண புக்கை பார்த்தீங்கன்னா, பெண்களும் மதசார்பின்மையும் பெண்ணுரிமை சமூகம், சாதிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மைத்திரி சிவராமன் இருக்காங்க.